தொடர்ந்து இதில் உரிமை மீறல்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா சிறையில் வந்து ஓசி டீம் இன்னும் ஒரு டீம் வச்சுருக்காங்க. அந்த டீம் வந்து யூனிஃபார்மே போட மாட்டாங்க. அவங்க யாரை வேணாலும் எந்த ராத்திரியிலையும் போய் பேசுவாங்க, அடிப்பாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. பாக்கெட்டில் செல்ஃபோனோடைய ட்ராவல் பண்ணுறாங்க. திருச்சி மத்திய சிறையில் காவல் அடைப்பில் CP1 22வது செல்லில் இருந்த வெற்றிவேல், தஞ்சையை சேர்ந்தவர் இவர், கடந்த 23/6/2024 அன்று தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. அது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி, ஒரு வீடு மாதிரி, ஒரு ஹாஸ்டல் மாதிரி அது இருக்க வேண்டியது, ஒரு கண்காணிப்பான இடம். அதில் குறிப்பாக CP1ன்றது மிகவும் கண்காணிப்பாக இருக்கக்கூடிய, கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய இடம். திருச்சி மத்திய சிறையில் மருத்துவர் உள்ளாரா? அந்த மருத்துவர் எவ்வாறு எவ்வளோ நேரம் சிறைச்சாலைக்குள் உள்ள மருத்துவமனையில் இருக்கிறார், எந்தெந்த நோயாளிகளை சந்திக்கிறார், என்ன அந்த மருத்துவரை யார் கண்காணிக்கிறார்கள், இப்போ இது எதுவுமே நடக்கிறதில்லை. குறிப்பாக இந்த முருகானந்தமும் பெரியசாமி போன்ற ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க, இவர்களை கண்டால் அச்சத்தில் நடுங்குகிறார்கள். இது ரொம்ப மோசமான விஷயம். நேற்று 9ஆம் தேதி நேற்று 4 மணிக்கு ஒரு நபர் சாட்சி சொல்ல போகிறார். அவர் பேர் வந்து முகமது ஹுசேன். அவர் சாட்சி சொல்ல போனதுக்காக இன்றைக்கி காலையில் அவரை அடித்து, இன்றைக்கி 10ஆம் தேதி காலையில் ஏறக்குறைய 7 மணிக்கு அடித்து திருச்சி மருத்துவமனையில் இருக்கார். உயிருக்கு ஆபத்தான நிலையில். திருநங்கை ஆண்கள் சிறையில் வச்சிருக்கவே முடியாது. அந்த திருநங்கையை உள்ளார வச்சிருந்து அந்த திருநங்கைகிட்ட ஒருத்தர் பாலியல் ரீதியாக தவறாக நடந்த ஒரு காவலர் காப்பாற்றப்பட்டது இந்த டிஐஜியால். இந்த டிஐஜி எவ்வளோ மோசம்னா, ஜெயபாரதி, அவங்க அவரை காப்பாற்றி அதே அது ரிப்போர்ட்டே இருக்குது. அப்போது ஒரு குற்றம் நடந்ததை தெரிந்து கொண்டு மறைத்தால் அது வந்து ஒரு மிக மோசமான அபேட்மெண்ட், இது குற்றச்செயல். அது இல்லாமல் ஒரு அரசு ஊழியர் சம்பளம் வாங்கிட்டு செஞ்சால் அது ஒரு லஞ்சத்துக்கு நிகரான ஒரு விஷயம். அப்போ இதில் எந்த நடவடிக்கையும் இல்லைன்னா இந்த அரசு வேடிக்கை பார்க்க போகிறதா? வணக்கம், நான் வழக்கறிஞர் கென்னடி. திருச்சி மத்திய சிறையில் தொடர்ந்து கடந்த 18-19 மாதங்களில் ஒரு 15-20 பேருக்கு நெருக்கி தற்கொலையோ கொலையோ நடந்திருக்கு. எந்த விதமான ஒழுங்கான ஒரு ஆய்வு அது மேலே நடத்தப்படலை, ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு சிறைச்சாலை என்பது யாரால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும்னா சிறைத்துறையினரால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், ஒன்று. அது யாருக்கீழ இருக்கணும்னா நீதிமன்றத்தினுடைய காவலில். அப்போது இந்த ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கிற மாதிரியே தெரியல. தொடர்ந்து இதில் உரிமை மீறல்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா சிறையில் வந்து ஓசி டீம் இன்னும் ஒரு டீம் வச்சுருக்காங்க. அந்த டீம் வந்து யூனிஃபார்மே போட மாட்டாங்க. அவங்க யாரை வேணாலும் எந்த ராத்திரியிலையும் போய் பேசுவாங்க, அடிப்பாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. பாக்கெட்டில் செல்ஃபோனோடைய ட்ராவல் பண்ணுறாங்க. ஏற்கனவே அங்கே இருந்த சிறைத்துறை டிஐஜியாக இருந்த ஜெயபிரதா இருக்கும்போது, அதே மாதிரி ஆண்டாள்ன்றவங்க எஸ்பியாக இருந்தாங்க. இருக்கும்போது திருச்சி மத்திய சிறையில் காவல் அடைப்பில் CP1 22வது செல்லில் இருந்த வெற்றிவேல், தஞ்சையை சேர்ந்தவர் இவர், கடந்த 23/6/2024 அன்று தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதற்காக கிரைம் நம்பர் 227/2024 என்கின்ற கிரைம் நம்பரில், அது கே நகர் போலீஸ் கிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது தொடர்பான விசாரணை JM2 நடக்குது. திருச்சி JM2 சிறையில் ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, ஒரு சோஷியல் சர்வீஸ் இவங்க இருக்காங்க, அதை தாண்டி மருத்துவர் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு உள்ள சதைவோ உள்ள பிரச்சனையோ மற்ற சிக்கல்கள் இருக்கும்போது இவர்கள் கண்காணிக்கப்பட்டு அவர்களை பத்திரமாக வைத்திருக்க வேண்டியது தான். அது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி, ஒரு வீடு மாதிரி, ஒரு ஹாஸ்டல் மாதிரி அது இருக்க வேண்டியது, ஒரு கண்காணிப்பான இடம். அதில் குறிப்பாக CP1ன்றது மிகவும் கண்காணிப்பாக இருக்கக்கூடிய, கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய இடம்.
அதில் 22வது செல்லில் தான் இவர் இருந்திருக்கிறார். இவர் இறந்த தேதி ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதுக்கு முன்னாடி 10 நாளோ பின்ன ஏதோ ஒரு இன்னொருத்தர் மதுரைக்கு எடுத்து செல்லும் வழியில் இறந்து விட்டதாக செய்தி சொல்கிறாங்க. அப்போ இந்த சிறையில் உண்மையாக மருத்துவர் இருக்கிறாங்களா? திருச்சி மத்திய சிறையில் மருத்துவர் உள்ளாரா? அந்த மருத்துவர் எவ்வாறு எவ்வளோ நேரம் சிறைச்சாலைக்குள் உள்ள மருத்துவமனையில் இருக்கிறார்? எந்தெந்த நோயாளிகளை சந்திக்கிறார்? என்ன அந்த மருத்துவரை யார் கண்காணிக்கிறார்கள்? இப்போ இது எதுவுமே நடக்கிறதில்ல. அப்போ சிறைக்கு ஒருத்தன் குற்றவாளின்னு சிறைக்கு போயிட்டா அவன் செத்து போனாலும் கவலை இல்லை, அவன் என்ன ஆனாலும் கவலை இல்லை, அவனை யார் வேணாலும் அடிக்கலாம். குறிப்பாக சிறைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ஓசி டீம் வெளியில் இருக்கக்கூடிய ரவுடிகளை விட மோசமாக இருக்காங்க. வெளியில் இருக்கக்கூடிய ரவுடியை கண்டால் எப்படி மக்கள் அச்சுறுந்து ஓடுவார்களோ, அதே மாதிரி சிறையில் இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குறிப்பாக இந்த முருகானந்தமும் பெரியசாமி போன்ற ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க, இவர்களை கண்டால் அச்சத்தில் நடுங்குகிறார்கள். இது ரொம்ப மோசமான விஷயம். இப்போ இது இந்த இறந்து போன வெற்றிச்செல்வனுடைய வழக்கு வந்து விசாரணையில் இருக்குது. 227/2024 என்கின்ற வழக்கு நீதிமன்றம் நடுவர் 2 திருச்சி முன்னால் விசாரணையில் இருக்குது. இந்த வழக்கை போடப்பட்டது வந்து திருச்சி கே.கே. நகர் காவல் நிலையத்தில். இப்போ இந்த விஷயத்தில் ஒரு உண்மைத்தன்மையை கொண்டு வரணும். ஒருத்தன் இறக்குறான்னா அந்த இறந்ததை பாடி வெறும் போஸ்ட்மார்ட்டம் மட்டும் இல்லை, ஏன் சாகிறான், சுற்றியில் இருக்கவங்களை என்ன என்கொயரி பண்ணாங்க, இது மேலே யார் மானிட்டர் பண்ணுறான், அந்த மானிட்டரிங்கே இல்லை. அதில் ஒருத்தர் சாட்சி சொல்ல போகிறான். நேற்று 9ஆம் தேதி நேற்று 4 மணிக்கு ஒரு நபர் சாட்சி சொல்ல போகிறார். அவர் பேர் வந்து முகமது ஹுசேன். அவர் வேற ஒரு வழக்கில் சிறையில் இருக்கிறார். அவரும் தண்டனை CP1ன்றது தண்டனைக்கான மிக கண்காணிப்பான அறை, அதில் இருக்கிறார். அவர் சாட்சி சொல்ல போனதுக்காக இன்றைக்கி காலையில் அவரை அடித்து, இன்றைக்கி 10ஆம் தேதி காலையில் ஏறக்குறைய 7 மணிக்கு அடித்து திருச்சி மருத்துவமனையில் இருக்கார். உயிருக்கு ஆபத்தான நிலையில். இப்போ இது ரொம்ப மோசமான, மிகவும் வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். சிறைத்துறை தொடர்பான பல்வேறு உச்சநீதிமன்ற வழிகாட்டல்களை மீறியே நடக்குது. இதுக்கு முன்னாடியே அதே சிறைத்துறையில் அதே பகுதியில் ஒரு திருநங்கை ஆண்கள் சிறையில் வச்சிருக்கவே முடியாது. அந்த திருநங்கையை உள்ளார வச்சிருந்து அந்த திருநங்கைகிட்ட ஒருத்தர் பாலியல் ரீதியாக தவறாக நடந்த ஒரு காவலர் காப்பாற்றப்பட்டது இந்த டிஐஜியால். இந்த டிஐஜி எவ்வளோ மோசம்னா, ஜெயபாரதி, அவங்க அவரை காப்பாற்றி அதே அது ரிப்போர்ட்டே இருக்குது, தமிழ் செல்வனுடைய ரிப்போர்ட்லேயே இருக்குது இந்த மாதிரி அப்யூஸ் இருக்குன்னு. அதே மாதிரி திருச்சி டிஃபென்ஸ் கவுன்சிலோட ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி இருக்குன்னு இருக்குது. இன்றைய வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டு அந்த முறைமீறல் நடந்தவரை கைது செய்யப்படலை. அதே மாதிரி அந்த டிஐஜி பேர்லேயும் எஸ்பி பேர்லேயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. சும்மா ஒரு போஸ்ட் கொடுக்காமல் வச்சுருக்கதா விஷயம். அப்போது ஒரு குற்றம் நடந்ததை தெரிந்து கொண்டு மறைத்தால் அது வந்து ஒரு மிக மோசமான அபேட்மெண்ட், இது குற்றச்செயல். அது இல்லாமல் ஒரு அரசு ஊழியர் சம்பளம் வாங்கிட்டு செஞ்சால் அது ஒரு லஞ்சத்துக்கு நிகரான ஒரு விஷயம். அப்போ இதில் எந்த நடவடிக்கையும் இல்லைன்னா இந்த அரசு வேடிக்கை பார்க்க போகிறதா? இந்த அரசு பொதுவானது, மக்களுக்கான இந்த அரசு. உண்மையாக இந்த முதல்வர் கட்டாயம், இந்த முதல்வருக்கு நல்லா தெரியும் எமர்ஜென்சி பீரியடில் எப்படி சிறைத்துறை கொடூரமாக நடந்ததுன்னு. அதனால் இவர் இது மேலே உரித்த கவனத்தை செலுத்தி இந்த நபர்களை தாக்குபவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்தும் சிறையை மிகச்சிறந்த ஒரு நல்வழிப்படுத்தும் இடமாக மாற்றணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.